ஒரு பிரபல கிரிக்கெட் வீரரிடம் வந்து பார்த்தோன்னா வம்பழுதற்காராம் நடிகர் திலகம் தம்பி நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காராம் யார் அந்த கிரிக்கெட் வீரர் ஏன் அப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கேட்டாருன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமா உலக பொறுத்த வரைக்கும் நடிப்புக்கு இலக்கணம் அப்படின்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான் நடிகர்கள் நடிகங்கள் வந்து பார்த்தோன்னா எத்தனையோ பேர் நடிகர்கள் உருவானாலும் கூட ரொம்பவே எல்லோருக்குமே பிடித்து இன்ன வரைக்கும் இவரால் நடிக்க முடியாதுன்ற பெயரோடு இரு இருந்தவர் தான் நடிகர் திலகம் நாடகங்களில் பல்வேறு கதாபாத்திரங்கள் நடித்த அனுபவம் அவருக்கு சினிமாவில் கை கொடுக்கல அதோடு நடிப்பு என்பது கூட பிறந்தது போல அவருக்கு மாறிடுச்சு அதனால தான் அறிமுகமான முதல் படத்திலேயே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அப்படி அவர் நடித்த பராசக்தி திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாமே அவரை கொண்டு சேர்த்தது மேலும் முதல் படமே இப்படி ஒரு சூப்பர் ஹிட் படமாக எத்தனை நடிகர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றது சந்தேகம்தான் சினிமாவில் இவர் போடாத வேஷமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல கதாபாத்திரங்களில் நடித்தார் ஏழை பணக்கார முதலாளி வாலிபர் நடுத்தர வயது மனிதர் முதியவர் கடவுள் அவதாரங்கள் மருத்துவர் வழக்கறிஞர் மில் தொழிலாளி சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர்னு புராணங்களில் வந்த கதாபாத்திரங்கள்னு ஒன்றையுமே அவர் விட்டு வைக்கவே கிடையாது அதனால் உலகம் முழுவதும் நடிகர் திலகம் இருந்தார் ஹாலிவுட் நடிகர்கள் கூட சிவாஜி நடிப்பை பார்த்து அசந்துட்டாங்க அதனால தான் அவருக்கு செவாலியர் விருது கிடைச்சது மேலும் கனடாவில் ஒரு பகுதியில் ஒரு நாள் மேயர் பதவியும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு எண்பதுகளில் ஒரு முறை இந்திய கிரிக்கெட் அணி சார்ஜாவில் விளையாடிய போது சிவாஜி அதை நேரில் பார்க்க போயிருக்காரு அப்போது இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சிவாஜியை பார்த்து புன்னகை செஞ்சிருக்காரு அவரிடம் சிவாஜி தம்பி நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்டிருக்காரு பதறிய ஸ்ரீகாந்த் சார் என்ன இப்படி கேட்டுட்டீங்க நடிகர் திலகம் நீங்கள் உங்களை தெரியாமல் இருக்குமான்னு கேட்டாராம் சிவாஜி தம்பி என்னை தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெரியும் உங்களை உலகம் முழுக்க தெரியும்னு சொல்ல ஸ்ரீகாந்தோ சார் உலகத்தில் கிரிக்கெட் ஆடும் நாடுகள் எட்டு மட்டும்தான் அங்கே மட்டும்தான் என்ன தெரியும் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை உங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்பட எல்லோருக்குமே தெரியும் உங்களை என்னோடு நீங்கள் ஒப்பிடலாமா அப்படின்னு கேட்டாராம் இப்போ வந்து பார்த்தோன்னா அவர் இருவரும் பேசின அந்த வந்து பார்த்தோன்னா கான்வர்சேஷன் தான் சமூக வலைதளங்கள் அவர்களாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்